தலைமுறை தலைமுறையாக தங்களின் முன்னோர் வாழ்ந்து வசப்படுத்திய தங்களின் வாழ்விடம் முன் தேதியின்றி தங்களிடமிருந்து பறிக்கப்படும் என்று சொன்னால் இவ்வுலகில் யாரால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? தங்களுக்கு வாழ்வும் வாழ்வாதாரமும் கொடுத்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கின்றனர் மாஞ்சோலை மக்கள். அவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து பாடிய பாடல் கல் நெஞ்சை கரைக்கும் வல்லமை உள்ளது. மலைப்பகுதிகளை சுற்றுலா தலங்களாக மட்டுமே கண்டுகளித்த மக்களுக்கு அந்த பசுமையான உலகிற்கு பின்னால் இருக்கும் வலிமிகுந்த சோகக்கதைகளை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு கதைதான் மாஞ்சோலையின் கதை. மாஞ்சோலை என்பது இயற்கையிலில் கொஞ்சம் மலைப்பகுதியாக இருந்தாலும் ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரி மலைகள் போல் அதற்கு சுற்றுலா தலம் என்ற அந்தஸ்து வழங்கப்படவில்லை. தேயிலை தோட்டங்கள் நிறைந்த வனப்பகுதியாகவே அடையாளப்படுத்தப்பட்டது. தேயிலை தோட்டம் என்று சொல்லும் பொழுது மேலை நாடுகளில் சுரங்கப்பாதை தொழிலாளர்கள் எந்த அளவிற்கு அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டனரோ அதைவிட அதிக சுரண்டல்களும் கொடுமைகளும் அங்கு நிறைந்திருந்தன. மாஞ்சோலை கதையின் தொடக்க புள்ளியை அறிய பல நூற்றாண்டுகள் பின் செல்ல வேண்டும். 1700களில் திருவனந்தபுரம் திருவிதாங்கூர் இளவரசர் மார்த்தாண்டவர்மருக்கு அவரின் நெருங்கிய உறவினரான எட்டு வீட்டு பிள்ளைக்கும் சண்டை ஏற்பட தன் எதிரியிடம் ஆட்சியை இழந்தார் மார்த்தாண்டவர்மன். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் தலைமறைவாக இருந்தபொழுது கல்லிடை குறிச்சியில் சிங்கப்பட்டி ஜமீன்தாருடைய அறிமுகம் கிடைத்தது. அவரின் உதவியுடன் மீண்டும் போருக்கு சென்று ஆட்சியை கைப்பற்றினார் மார்த்தாண்டவர்மன். ஆனால் அப்போரில் எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார் சிங்கப்பட்டி இளவரசர் நல்ல புள்ளிக்குட்டி. அப்படி இறந்தவருக்காக சிங்கம்பட்டி ஜமீனுக்கு 74,000 ஏக்கர் நிலத்தை வழங்கினார் திருவிதாங்கூர் அரசர். அதன் பின்னர் அந்த பகுதியானது சிங்கப்பட்டி ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது. காலங்கள் உருண்டோடு சிங்கப்பட்டியின் 32வது மன்னர் தன்னுடைய பண தேவைக்காக தங்களுக்கு பரிசாக வழங்கப்பட்ட நிலத்திலிருந்து 8,000 ஏக்கர் நிலத்தை பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷன் என்ற நிறுவனத்திற்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகை விட்டார். 1929 முதல் 2028 வரை குத்தகை காலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு நிலப்பரப்பை வாங்கியிருந்த பாம்பே நிறுவனம் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கி, ஊத்து மற்றும் குதிரைவெட்டி ஆகிய ஸ்டேட்களை உருவாக்கியது. பின்னர் அந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள காடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அங்கு தேயிலை, காபி, ஏலக்காய், மிளகு போன்றவற்றை பயிரிட ஆரம்பித்தது. அந்த பணிகளுக்காக திருநெல்வேலி மற்றும் தற்போதைய தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கூலி வேலைக்கு ஆட்கள் வரவழைக்கப்பட்டனர். அப்படி வரவழைக்கப்பட்டவர்களின் வாரிசுகள் தான் 4 தலைமுறை தாண்டி இன்றும் இருந்து வருகின்றனர். சுதந்திரத்திற்கு பின் ஜமீன் வசம் இருந்த ரயத்துவாரி நிலங்கள் அரசுடமையாக்கப்பட்ட பிறகு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது மாஞ்சோலை. ஆனால் பாம்பே டிரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் அரசுடனான ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொண்டு தேயிலை தோட்டத்தை ஒப்பந்தம் அடிப்படையில் நடத்தி வந்தது. ஆனால் அங்கு கூலி தொழில் செய்து வந்தவர்களில் வாழ்க்கை தரம் மட்டும் உயரவே இல்லை. 8 மணி நேரத்திற்கும் மேலான வேலை, குறைந்த கூலி என்று அவதிப்பட்டனர் கூலி தொழிலாளிகள். பொறுத்து பொறுத்து பார்த்தவர்கள் ஒரு நாள் பொங்கி எழுந்தனர். ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை உள்ளிட்ட 22 கோரிக்கைகளை மையப்படுத்தி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்கள் உரிமைக்காக தொடங்கியதுதான் மாஞ்சோலை போராட்டம். 1998 செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு காவல்துறை போராட்டம் செய்தவர்களில் 76 பேரை கைது செய்ய அன்று தொடங்கியது மாஞ்சோலை போராட்டத்தின் கொடூர நாட்கள். மாஞ்சோலை பகுதிக்கு ரேஷன் வசதி, பேருந்து வசதி என்று அனைத்தையும் நிறுத்தி மக்களை வஞ்சித்தது தமிழக அரசு. இதையடுத்து புதிய தமிழகம் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு தொழிலாளர்கள் மாஞ்சோலையில் இருந்து இறங்கி திருநெல்வேலியில் போராட்டம் நடத்தினர். 1999 ஜூலை 23 தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களை திருநெல்வேலி ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் நுழைய அனுமதி மறுத்தது காவல்துறை. அதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் வெடிக்க தடியடி நடத்தியது காவல்துறை. ஆண்கள் பெண்கள் என எந்த வித்தியாசமும் பார்க்காமல் காவல்துறை சரமாரியாக தாக்கியது. காவல்துறையின் வசமிருந்த துப்பாக்கி குண்டுகள் வானத்தையும் மக்களையும் நோக்கி பாய்ந்தன. உயிருக்கு பயந்த மக்கள் ஆற்றுக்குள் குதித்தனர். ஆனால் ஆற்றின் மறுபக்கம் இருந்தும் போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கினர். தப்பிக்க வழியில்லாமல் ஆற்றிலேயே மூழ்கி 1 வயது குழந்தை உள்பட 17 பேர் உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். எளிய மக்களின் போராட்டத்தை துப்பாக்கி கொண்டு ஒடுக்கிய அரசின் அதிகார வன்முறை தமிழ்நாட்டையே உலுக்கியது. இன்றும் தமிழ்நாட்டின் வரலாற்றிலிருந்து அகற்ற முடியாத இரத்த சுவடாக பசுமையான மாஞ்சோலை மக்களின் போராட்டம் இருக்கிறது. இதன் பிறகு தேயிலை தோட்டம் இருந்த மாஞ்சோலையை ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படும் காப்பு காடுகளாக மாற்ற தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது வனத்துறை. அதை எதிர்த்து PPTC நிறுவனம்
தாக்கல் செய்த அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். 2018 28 அன்று மாஞ்சோலை எஸ்டேட் உள்ளடக்கிய பகுதியை காப்பு காடாக அறிவித்தது தமிழக அரசு. இதன் பின்னர் தமிழ்நாடு வனச்சட்டத்தின்படி உயர்த்தப்பட்ட வரியின் அடிப்படையில் நிலுவையில் உள்ள குத்தகை தொகை மற்றும் மீதமுள்ள குத்தகை காலத்திற்கான வரிப்பணத்தை முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்த தவறினால் மீதமுள்ள ஆண்டுகள் எஸ்டேட் பகுதியை பயன்படுத்தவும் எஸ்டேட்டை தொடர்ந்து நீடிக்கவும் தடை விதிக்கப்படும் என்று அறிவித்தது வனத்துறை. இப்படி வனத்துறை கொடுத்த தொடர் அழுத்தத்தால் முன்கூட்டியே மாஞ்சோலை எஸ்டேட் மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை பாம்பே நிறுவனம் விலக்கிக் கொள்ள முடிவு செய்தது. தோட்ட தொழிலாளர்களுக்கு விருப்பு ஓய்வையும் வழங்கியிருக்கிறது. மாஞ்சோலையை விட்டு வெளியேறிய கடைசி நாள் அன்று கண்ணீர் மல்க இப்பகுதியிலிருந்து வெளியேறி இருக்கின்றனர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். காலம் காலமாக தங்களையும் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் கொடுத்து மலைவாழ் மக்களாகவே மாறிப்போனவர்கள் பெரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றிருக்கின்றனர். தேயிலை தோட்ட தொழிலை தவிர வேறொன்றும் அறியாத அந்த மக்கள் தமிழக அரசு தங்களுக்கு வீடு வேலை வாய்ப்புகளை வழங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை துணையாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தேயிலை தோட்ட உரிமையாளர்களாலும் அரசு வன்முறையாலும் நசுக்கப்பட்ட மாஞ்சோலை மக்களை இனியாவது தமிழ்நாடு வாரி அணைத்துக் கொண்டு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.